உங்ககிட்டயும் சொல்லாம என்கிட்டயும் சொல்லாம அவசர அவசரமா புறப்பட்டு வெளியில போயிட்டு இருக்கான். நான் ஒருத்தி எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு ஏதாச்சு எதுக்கு இவ்வளவு அவசரமா போறான்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏண்டி உங்ககிட்டயாவது அவன் சொல்லிட்டு போனானா? அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அவன் வீட்டுல இல்லைங்கிற விஷயமே நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். என்கிட்ட கூட சொல்லவே இல்ல அண்ணி. இந்த நேரத்துல அப்படி என்ன அவசர வேலைன்னு தெரியல. ஏண்டி ஒருவேளை உங்க அப்பா போன் பண்ணி கூடவே வர சொல்லிருப்பாரோ? அம்மா அப்படி இருந்தா என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரா? ஆமா. கீதா நீ எதுக்கு அவனுக்கு ஒரு போன் போடு. போடுமா? அம்மா வதராம என்னடி அவன் இங்கதான் எங்கனா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான், கண்டிப்பா வந்துருவான். பயப்படாதம்மா. என்னமா ரிங் போதா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. ரிங் போயிட்டு இருக்கா? ஐயோ இன்னொரு தடவை இன்னொரு தடவை போடுமா? ஐயோ என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அவன் வண்டி எடுத்துட்டு போன வேகத்தை பார்த்தா எனக்கே கொலை நடுங்கி போச்சு. அப்படி என்ன தலை போற அவசரமோ தெரியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுமா? வாய்ப்பே கிடையாது. உண்மையிலேயே நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அத்தை எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. தேங்க்ஸ் சொல்லணும்னா கூடாதுன்றீங்க. ஓகே இந்த மேட்டர் இப்படியே விட்டுருங்க. நான் வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுமா என்ன? அது கல்யாணிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அவ அதை சொல்லியே ரொம்ப நாளா ஆச்சு. நானும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே மறந்தே போயிட்டேன். அடி பைத்தியமே, இதுக்கு அவ்வளவு தயக்கம்? சரி காலையில வா, பணத்தை எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. தேங்க்ஸ் அத்த. சாரி. ஆமா எவ்வளவு ஃபீஸ் அவளுக்கு? அது
25,000 ரூபாயா? அடேங்கப்பா, வெறும் 25 ரூபாய் மாதிரி கேக்குற? என்ன மல்லிகா, அது காலேஜ் ஃபீஸ் என்றது வருஷா வருஷம் கட்டுறது தானே? இதை விட கம்மி ஃபீஸ் வேற எந்த காலேஜில் இருக்க போகுது? அது சரி, அவ கேட்ட 25,000 என்ன, 25 லட்சம் கேட்டாலும் உங்களுக்கு கம்மியா தான் தெரியும். நான் யார் இதை பத்திலாம் பேசுறதுக்கு? இத பாரு மல்லிகா, சில பேருக்கு நாமளே செய்யணும்னு தோணும், சில பேருக்கு கேட்டப்பெல்லாம் செய்யலான்னு தோணும், இன்னும் சில பேருக்கு கேட்டாலும் செய்யக்கூடாதுன்னு தோணும். மனுஷனோட மனசு அப்படி. அண்ணா, என்ன பொறுத்த வரைக்கும் வித்யாவை வேற ஆளா நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமே. நீங்களாச்சு இவளாச்சு, நான் யாரு குறுக்க வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு தோணுது. வீட்டுல குழு வச்சிருக்க, நவராத்திரி 9 நாளைக்கும் வீட்டுல மகாலட்சுமி தங்குறதா ஐதீகம். அந்த நேரத்துல இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் கைமாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தெரியாதா? நவராத்திரி முடிஞ்சதோ பணத்தை கொடுத்து அனுப்புங்க, அதுக்குள்ள ஒண்ணு தலை மூழ்கி போயிடாது. அவ கடக்கறா, நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. இல்ல த, மல்லிகா அம்மா சொல்றதும் எனக்கு நியாயமா தான் தோணுது. எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நவராத்திரி முடிச்சதும் அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறத. வித்யா அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுல 1008 வேலை இருக்குது. அவ கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாக்கட்டுமே. நவராத்திரி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பணத்தை வாங்கிட்டு போறேன். அதுக்கப்புறம் அவ காலேஜ் போனா போதும், நான் கிளம்புறேன். புருஷன் மேல ஹம்புட்டு பாசமா? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. யாரு யாரு பேசுறது? ஓ, என் குரல் கூட உனக்கு மறந்து போச்சா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ மட்டும் தான் இப்படியா இல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதானா? விளையாடுது, என் வீட்டுக்காரர் எங்க? அவர் போன் எப்படி உன் கையில? அவர் என்ன பண்ண, அவர் எங்க இருக்கார் இப்போ? ரொம்ப குதிக்காத, ஒரு சின்ன மேட்டர், அத உங்ககிட்ட கன்வே பண்ணலான்னு தான் போன் அட்டெண்ட் பண்ண. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் தோணுச்சு, உன்னை வெதவ கோலத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா அத மட்டும் சொல்லு. வேணாம், அவரு அவரை எதுவும் பண்ணிடாத. அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன பழி வாங்குறத நினைச்சு அவரு எதுவும் பண்ணிடாத பிளீஸ். நல்ல கதையா இருக்குது, வேற யார வச்சு உன்னை பழி வாங்குறது? உன் மாமனாரியா? பிளீஸ், வீணா போனவங்கிட்ட எல்லாம் நான் எதுவும் வச்சுக்கிறது இல்ல. ஆக்சுவலா உன் மாமனாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் உன் புருஷனை கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வர வச்சேன். அது தெரியுமா உனக்கு? வேண்டாம் பிளீஸ், அவர தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணிடாத. நீ இப்ப எங்க இருக்க? சரவணன் எங்க இருக்காரு? சொல்லிட்டா உடனே போலீஸ்க்கு போயிடுவியா இல்ல நீயே கிளம்பி வந்துடுவியா? இத பாரு, இது என் முடிவு மட்டும் இல்ல, உன்னோட புருஷன் என் கையில. நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அத செய்வேன், உன்னால முடிஞ்சா தடுத்துக்க. ரஞ்சித் எங்க
எங்கடா போயிருப்பான்? நீ கொஞ்சம் நல்லா தேடி பாத்துக்க வேண்டியதுடா. சரவணன் தம்பி எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் தேடி பாத்துட்டமா, எங்கயுமே வரலன்னு சொல்றாங்கம்மா. அப்படின்னா அவுட்டிங் கீட்டிங் போயிருந்திருந்தா கூட கீதா வேற வீட்டுல இருக்கா, தனியா போறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்படி எங்கதான் போயிருப்பான்? என்ன நடக்குது புரிய மாட்டேங்குது. காருக்குள்ள எங்கேயாவது தண்ணி இருக்கன்னு பாருங்க. பாக்கறமா எனக்கு கண திறந்து பாருங்க. ஹலோ, என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? மயக்கத்துல இருக்கிறவரை முதல்ல எழுப்புறதுக்கு வழிய பாருங்க. என்னங்க தண்ணி? ஐயா ஐயா தண்ணி கொடுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹலோ சார். கீதா முதல்ல எந்திரிச்சு வெளியே வாங்க. என்னாச்சு கீதா? என்னாச்சு உங்களுக்கு? சரியான சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுக்கெல்லாம் எதுக்கு இங்க நன்றி சொல்லிக்கிட்டு? மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் நாமெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏன் முதலாளி, நீங்க வெளியே போறப்போ எங்க போறன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? சரி சொல்லாம கிளம்பிட்டீங்க, கார்ல ஒரு வாட்டர் பாட்டிலாவது வச்சு கூடாதா? அட விடுங்க, அதான் ஒண்ணு இல்லல்ல, அவர்தான் எந்திரிச்சிட்டார்ல, அப்புறம் என்ன? நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன், என்னடா இது கார் ஓரமா நிக்குது, ஆள் மயங்கி கிடக்குறாரேன்னு ஒரு நிமிஷம் அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன். ஹலோ, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதான் உன் வீட்டுக்கார் பொழைச்சிட்டார்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். அட என்ன சார் திரும்ப திரும்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆமா உங்களுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, நான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டே இருந்தேன், திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ என் முகத்தை மூடுற மாதிரியே இருந்துச்சு. யாரு என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நான் மயக்கமாயிட்டேன். நல்லவேளை பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்திட்டேன், இல்லைனா இடகுடமா எங்கேயோ எடுத்துட்டு போய் மோதி இடிச்சிருப்பேன். ஐயா என்னங்கய்யா நீங்க, இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஒன் செகண்ட் ஐயா. சரிங்க, டயர்டா இருப்பீங்க, வண்டி நான் எடுக்கிறேன், நீங்க உட்காருங்க வாங்க. பாத்துக்கோங்க.
பார்த்தல 10 செகண்ட்ஸ் தான் ஆச்சு எனக்கு உன் புருஷனை மயங்க வச்சுட்டேன். இன்னும் 10 செகண்ட் கர்ச்சிஃப சேர்த்து அழுத்திருந்தேன் வெய்ய, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் தான். நீ ஒரு பாவமும் பண்ணல, நீ உலகமகா உத்தமி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ ஒரு புண்ணியம் பண்ண, நாளைக்கு எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும். 50,000? நீ தரலன்னு வெய்யே, இப்ப நடந்த மாதிரி இன்னும் ஏதாச்சும் ஒண்ணு டெய்லி நடக்கும். குட் நைட். சரி, பார்த்து கூட்டு போ. பதட்டப்படாதம்மா, அவன் எப்படியும் வந்துருவாமா. அம்மா, கார் வந்து நிக்குது, வா. சரவணா, எங்கடா போய் தொலைஞ்ச, எங்கடா போன, என்கிட்ட கூட சொல்லாம ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? எங்கன்னா வெளியே போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டேயா நீ? மா, தம்பிய உள்ள கூட்டு போங்கம்மா. எங்கடா போன? டேய், உன்னதான் கேக்குறேன், எங்க போன நீ? அப்பாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்லி ஒரு போன் வந்துச்சுமா, அந்த பதட்டத்துல தான் நான் கார் எடுத்துட்டு வெளியில போறேன். ஐயோ, என்னடா சொல்ற? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னப்பாமா, என்னமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்பதானே அப்பாவுக்கு பேசுறோம், அவர் நல்லதானே இருக்காரு, தேவையில்லாம டென்ஷன் ஆகுது. ஒண்ணு இல்ல, எனக்கு அதுவே போதும். இவருக்கு அந்த மாதிரி ஒரு போன் வந்திருக்கா? இவர் ஆசுவாசமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனாரா? போற வழியில எவனோ ஒரு பரதேசி மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் போட்டு விழ வச்சிருக்கான். யாருன்னே தெரியலம்மா, முகத்தை கூட நான் பார்க்கல, பார்க்கவும் முடியல. யாரோ பின்னாடி இருந்து டக்குன்னு முகத்தில் கடிச்சு போச்சு அழுத்துனாங்க, அவ்வளோதான், நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. நல்ல வேலை, கீதம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பத்தான் அந்த ரூட்ல போயிருக்காரு, அவர் வந்துதான் தண்ணியை கொடுத்தாரு, நாங்க தெளிய வச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டோம். அவர் மட்டும் இல்லனா இந்த ராத்திரி நேரத்துல யார் இல்லாத இடத்துல குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கூட இல்லாம தவிச்சு திண்டாடி போயிருப்போம். கடவுளே, யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணானு தெரியவே இல்லையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. ஏண்டா உனக்கு அப்படி யாரா எதிரி? மா, புரியாம பேசாத. சரவணாவ பகையாலேயே நினைச்சுக்கிட்டு யாரும் பழி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஏதோ அப்பாவா பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் இந்த மாதிரி இவங்க கிட்ட விளையாட்டு காட்டியிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாமா, அப்பாக்கு தொழில 1008 விரோதிங்க இருக்காங்க. அதுல யாரும் ஒருத்தங்க தான் இந்த மாதிரி விளையாட்டா ஆடி பாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடந்திருந்தா அவங்க பிளான் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இவனும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். அப்பாவும் ஊருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்னதான் யோசிச்சாலும் நம்ம மண்டைக்கு எதுவும் உரைக்க போறது இல்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான். டேய், இனிமே நீ வெளியில கிளம்பும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிமா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. மா, தம்பிக்கு சாப்பிடுறதுக்குதான் குடுங்கம்மா, பதட்டத்திலே பாதி உயிர் போயிருச்சு. ஐயோ கடவுளே, வா போங்க.